வாழ்க வளமுடன். வணக்கம். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 2ஆம் பருவம். சப்ஸ்கிரைப் மை சேனல். அலகு 1, விஜயநகர் பாமினி அரசுகள். யாருடைய அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு இட்டு சென்றன? முகமது பின் துக்ளக். பாமினி அரசு எத்தனை முடியரசர்களால் ஆளப்பட்டது? 18 முடியரசர்களால். பாமினி அரசு எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? 180. பாமினி அரசு 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சரிந்து எத்தனை சுல்தானியங்களாக பிரிந்தது? 5. விஜயநகர அரசு வலுவான அரசாக எத்தனை ஆண்டுகள் கோலோச்சியது? 200 ஆண்டுகள். விஜயநகரம் யாரால் நிறுவப்பட்டது? ஹரிஹரர் புக்கர். விஜயநகர பேரரசு முதலில் எங்கு நிறுவப்பட்டது? கர்நாடகத்தின் தென்பகுதியில். ஹரிஹரர் புக்கர் இவர்களின் ஆன்மீக குரு வித்யாரண்யர். விஜயநகர அரசுகள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த அரசுகளுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு காரணம் 2 காரணங்கள். முதல் காரணம், கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி. 2வது காரணம், கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட களிமுக பகுதி. விஜயநகர் அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பின் பாமினி அரசு நிறுவப்பட்டது? 10 ஆண்டுகளுக்கு. விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்கும் நூல் மதுரா விஜயம். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் 2ஆம் விருப்பாட்சிராயர். துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் நரசநாயக்கர். துளுவ வம்ச அரசுகள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 20. துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதை முதற் கட்ட பணியாக கொண்டிருந்தவர் கிருஷ்ணதேவராயர். அஷ்டதிக்கஜங்கள் என்றறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? கிருஷ்ணதேவராயர். விஜயநகர பேரரசு தோற்கடிக்கப்பட்ட போர் தலைக்கோட்டை போர். விஜயநகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? துங்கபத்ரா. துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹம்பி. யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. சங்கம வம்சம் முடிவுக்கு பின் தோன்றிய அரசு சாளுவ வம்சம். விஜயநகர பேரரசர்கள் டேஷ் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர். வராகன். பாண்டுரங்க மகாத்தியம் என்னும் நூலை தெனாலி ராமகிருஷ்ணா எழுதினார். கிருஷ்ணதேவராயர் அமுக்த மால்யதா என்னும் காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றினார். சமஸ்கிருத மொழியில் ஜாம்பாவதி கல்யாணம் என்னும் நாடக நூலையும் எழுதினார். தெலுங்கு இலக்கியத்தின் தலைச்சிறந்த படைப்பாக கருதப்படுவது அமுக்த மால்யதா. அமுக்த மால்யதா யாரை பற்றி குறிப்பிடுகிறது? பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியது. அமுக்த மால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள். போரில் இழப்பீடாக பெற்ற பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் யாருடைய அரியணையாக ஆனது? பாமினி சுல்தான்களின். கட்டடக்கலைக்கு பாமினி சுல்தான் ஆற்றிய பங்களிப்பை எங்கு காணலாம்? குல்பர்காவில். விஜயநகர பேரரசு யாரால் தோற்கடிக்கப்பட்டது? தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படைகளால். பாமினி அரசு யாரால் உருவாக்கப்பட்டது? அலாவுதீன் பாமன் ஷா. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர். முகலாய வம்சத்தின் ஆட்சி எதை தலைநகரமாக கொண்டு துவங்கியது? ஆக்ராவை.
ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் ஷெர்ஷா. அக்பர் சிறுவனாக இருந்ததால் அக்பர் சார்பாக பொறுப்பேற்று ஆட்சி புரிந்த ஆளுநர் பைரம் கான். யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் அதன் உச்சத்தை எட்டியது? ஷாஜஹான். தம் வாழ்நாளின் இறுதி 8 ஆண்டுகளை ஷாஜஹான் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபர்ஷ் அரண்மனையில் கழித்தார். முகலாய மாமன்னர்களில் கடைசி அரசர் அவுரங்கசீப். தம் தந்தையை சிறைப்படுத்தி ஆட்சியை தொடங்கிய முகலாய மன்னர் அவுரங்கசீப். ஆலம்கிர், உலகை கைப்பற்றியவர் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் அவுரங்கசீப். பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை எங்கு நிறுவினர்? பாண்டிச்சேரியில். நகரங்களும் பெருநகரங்களும் டேஷ் எனும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டன. கொத்தவால், மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர். மன்சப்தாரி முறையில் சாட் என்பது அவரது தகுதியை குறிப்பதாகும். ஜவார் என்பது ஒரு மன்சப்தாரர் பராமரிக்க வேண்டிய குதிரைகள் குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். மன்சப்தாரி முறையில் மன்சப்தாரின் ஊதியமானது எதை பொறுத்திருந்தது? அவர்களால் பராமரிக்கப்படும் குதிரைகளின் எண்ணிக்கையை. பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் பாபர். முகலாய பேரரசும் அதன் புகழும் முன்னதமும் யாருடைய காலத்தில் உச்சியை எட்டியது? ஷாஜஹான். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ராஜா தோடர்மால். ராணா பிரதாப்பின் குதிரை பெயர் ஷேத்தக். அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? ஹால்டிகட் போர். ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அளித்தார்? ஹிமாயுன். மராத்தியருக்கு கொரிலா போர் மறைந்திருந்து தாக்குதல் முறைக்கு உகந்ததாய் விளங்கியது எது? பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி. சிவாஜியின் குரு தாதாஜி கொண்டதேவ். சிவாஜியின் அரசியல் முறை எத்தனை வட்டங்களாக கொண்டிருந்தது? 3. சிவாஜியின் அஷ்ட பிரதான் குழு எத்தனை அமைச்சர்களை கொண்டிருந்தது? 8. மராத்திய பேரரசில் டேஷ் என்பவர் நவீன கால பிரதமருக்கு இணையானவர் பேஷ்வா. ஷாஹு என்றால் நேர்மையானவர் என்று பொருள். சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? கவி கலாஷ். தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்றாகும். இதன் நிறுவப்பட்ட திறன் 648 மெகாவாட் ஆகும். அதிக அளவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யும் நாடு சீனா. தாமிரம் உற்பத்தியில் சிலி நாடு உலக அளவில் முதலிடம் வகிக்கிறது. உலக அளவில் தங்க இருப்பு அதிகமுள்ள முதன்மையான நாடு ஆஸ்திரேலியா. இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா. அலுமினியம் டேஷிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது பாக்சைட் தாதுவிலிருந்து. தமிழகத்தில் பாக்சைட் படிவுகள் அதிகளவில் எங்கு காணப்படுகிறது? சேலம் மாவட்டத்தில் உள்ள சேர்வராயன் மலையில். மெக்சிகோ உலகின் முன்னணி வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடாகும். தென்னாப்பிரிக்கா உலகின் முன்னணி மேக்னீஸ் உற்பத்தி செய்யும் நாடாகும். போர்ட்லாண்ட் சிமெண்ட் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? சுண்ணாம்பு கல்லிலிருந்து. உலகில் அதிக அளவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு சீனா. இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடங்கள் மேற்கு வங்காளத்தில் உள்ள ராணிகஞ்ச், தமிழகத்தில் உள்ள நெய்வேலி, ஜார்க்கண்டில் உள்ள ஜாரியா, தன்பாத் மற்றும் பொக்காரோ. கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது பெட்ரோலியம். மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? கமுதி. மனிதரால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களுள் ஒன்று தாமிரம். தமிழகத்தில் எங்கு இரும்பு தாது கிடைக்கிறது? கஞ்சமலை. சுற்றுலா பயணி என்ற சொல் டூரியன் என்ற பழமையான ஆங்கில சொல்லிலிருந்து தோன்றியது.
காஸ்ட்ரோனமி என்பது கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கின்றது. டிடிடிசி தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாட்டில் குதிரைவால் போன்று அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி எது? தலையார் நீர்வீழ்ச்சி, தாழையார் நீர்வீழ்ச்சி. இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படுவது அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது ஊட்டி. ஏரிக்காடுகள், ஏழைகளின் ஊட்டி என்பது ஏற்காடு. 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடையது ஏலகிரி. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது கொடைக்கானல். பச்சை மலை என்று அழைக்கப்படுவது கோத்தகிரி. தெற்கின் கைலாஷ் என்று அழைக்கப்படுவது வெள்ளியங்கிரி மலை. 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி கொல்லிமலை. இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது. உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி மேகமலை. பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை கன்னியாகுமரி. அலையற்ற கடற்கரை ராமேஸ்வரம் கடற்கரை. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. இந்திய குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். ஆளுநர் பதவிக்கான வயது வரம்பு 35 வயது. முதலமைச்சராக வயது வரம்பு 25 வயது. சட்ட மேலவை உறுப்பினராக வயது வரம்பு 30 வயது. மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவராக செயல்படுபவர் ஆளுநர். மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் முதலமைச்சர். மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உயர்நீதிமன்றம். தலைமை நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் யாரிடம் உள்ளது? முதலமைச்சர். அச்சு இயந்திரம் ஜோஹன்சா குட்டன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக திகழ்வது ஊடகம். ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும். உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது ஊடகம். இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் அகில இந்திய வானொலி. நன்றி.